ஹாய் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்கீரையிலேருந்து எப்படி சாறு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் முருங்கைக்கீரை, ஒரு கப் கட்டி தேங்காய் பால், ரெண்டு கப் தண்ணிப்பால், 100 கிராம் அளவுக்கு நீட்டமாக வெட்டிய சின்ன வெங்காயம், தேவையான அளவு சால்ட், ஒரு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இதில் இருக்க பாதி சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு பாதிச்சு போகிறோம். மேக்ஸாக வெங்காயம் வதக்கிட்ட பிறகு இப்போ முருங்கைக்கீரையை இதில் போட போகிறோம். முருங்கைக்கீரை ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். மிச்சம் இருக்கிற அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வதக்கிடணும். கொள்ளையை ஸ்டீலில் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கீரை கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி பாலில் ஊற்றி இந்த கீரையை வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு முறை நம்ம முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விடணும். கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம கட்டிப்பால் ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே அமைத்திடுவோம். முருங்கைக்கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நல்லா சூடாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.